அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, இதோட அறிமுகத்தை கொஞ்சம் மனசுல வைக்கணும். நாம ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் ஒவ்வொருவரும் நமது ஆண்டவரின் உடன் சேவகர்கள், அதாவது நம்முடன் இருக்கிற ஊழியம் செய்கிற, வேலை செய்கிற, வியாபாரம் செய்கிற, வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களோடும் நாம் பழகும் பொழுது நாம் எந்த விதத்திலும் அவர்களை காட்டிலும் உயர்வானவர்கள் அல்ல. நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், வசதி படத்திலாம் இருக்கலாம், செல்வாக்குள்ளா இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் உடன் வேலை செய்கிற, வாழ்கிற, ஓடி செய்கிற யாரா இருக்கட்டும், அவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நாம் சகோதரர். அப்படி பட்சபாதம் இல்லாமல் வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட உடன் சேவகர். எபிரேயர் 2:11, நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படுவதில்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சாதாரண மீனவர்களை இன்னும் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணினார், பாவிகளின் சிநேகம் சொல்லப்பட்டார், அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. ஆச்சரியமான வசனம் பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டா மற்றவர்களை அற்பமா நினைக்கிறோம். அல்ல, இன்னைக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளே ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டா, வயசான அப்பா அம்மாவை அப்பான்னு ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, வேலை ஸ்தலத்துல அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு சொல்றதுக்கே தயங்குற ஒரு காலம். ஒருவேளை நம்ம குடும்ப வாழ்க்கையில வேலை ஸ்தலங்கள்ல நீ எவ்வளவுதான் உண்மையா உழைச்சாலும், பாடுபட்டாலும், உத்தமா இருந்தாலும், உங்களுடைய பொசிஷனை பார்த்து, வெளி தோற்றத்தை பார்த்து அற்பமா நினைக்கலாம். இது மனுஷ சுபாவங்க, குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஒருவேளை நினைக்கப்படலாம், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்றாரு, மனுஷன் அப்படித்தான், ஆனால் இயேசு அப்படி நினைக்கிறதே இல்லை, உங்களை கனமா நினைக்கிறவர். சர்வலோகாதிபதி நம்மை சகோதரர்னு சொல்றதுக்கு வெக்கப்படலன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆண்டவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டுகிறன்னா உயர்ந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், பல நிலைகளிலே செல்வாக்கு கொடுக்கலாம், என்னத்தான் இருந்தாலும் சரி, இனி எஜமான் அடிமை என்ற பட்சபாதமே இல்லை. நாம் சகோதரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.